முன்னாடி காலத்துலலாம் 21 வயசுல 22 வயசுல கல்யாணம் ஆகுறாங்க. இப்போ நிறைய பெண்கள் 28 29 வயசு அப்படிதான் கல்யாணம் ஆயிட்டு வராங்க. ஸோ கல்யாணம் ஆகி 6 மாதம் 1 வருஷத்துலேயே வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ 3 மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி, 1 வருஷம் ஆக போகிறதே இன்னும் கன்சீவ் ஆலியன். மோர் தென் 95-97% ஆஃப் த டைம் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். டே 13, 14, 15 அதாவது அவங்களோட பீரியட்ஸ் ஆன மித் சைக்கிள் ஆல்டர்னேட் டேஸ் உடல் உறவு இருக்கும் போது பிரெக்னன்சி ஆற வாய்ப்புகள் 40 நாள் ஒரு வாட்டியோ இல்லை 45 நாள் ஒரு வாட்டியோ இல்லை எனக்கு பீரியட்ஸ் வர கணக்கே எங்களால் என்னால் வச்சுக்க முடியல டாக்டர் சொல்கிறவங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு நம்ம ஒரு ஸ்கேனில் பண்ணுவோம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு இப்போ கல்யாணம் ஆறுதே கொஞ்சம் லேட்டாக, அதாவது சே ஒரு முன்னாடி காலத்துலலாம் 21 வயசில் 22 வயசில் கல்யாணம் ஆகுறாங்க. இப்போ நிறைய பெண்கள் இப்போது ஆண்களும் சரி படிச்சுட்டு கல்யாணம் பண்ணும் போதே 28-29 வயசு அப்படி தான் கல்யாணம் ஆகிட்டு வராங்க. ஸோ அது வந்த உடனே கல்யாணம் ஆகி 6 மாதம் 1 வருஷத்துலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிடுறாங்க. அவங்களோட ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும் இல்லைனா அவங்க சோஷியல் ரீசன்ஸாக இருக்கலாம், ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் கன்சீவ் ஆலியே, எனக்கு 3 மாதம் வச்சு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆக போகிறதே இன்னும் கன்சீவ் ஆலியன். முதல்ல என்ன கண்டு முதல்ல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கன்செப்ஷன்றது நேச்சுரலாக ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் நிறைய எக்ஸ்ட்ரீம் நார்மல், மோர் தென் 95-97% ஆஃப் த டைம் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன் அதிகம் நான் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு கரெக்டான டைம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்ம என்ன எப்போ நம்ம வந்து நேச்சுரலாக கன்செப்ஷன் ஆகிறதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் மாதவிட வந்து இவ்வளோ நாள் குறிப்பிட்ட டைம் நம்மளுக்கு தெரிஞ்சாலே நிறைய முறை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறத நம்ம அவாய்ட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அது எப்படி நம்ம சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு பெண்களுக்கு மாதவிடாவை ரெகுலரைஸ் பண்ணணும். அதாவது ரெகுலரைஸ் பண்ணுறதுன்றது கரெக்டாக ஒரு மாதத்தில் ஒரு 28 நாள் ஒரு வாட்டியோ இல்லை 30 நாள் ஒரு வாட்டியோ அவங்களுக்கு அந்த டைம் தெரிஞ்சதுன்னா, 30 நாளில் வரும் இல்லை 32 நாளில் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளால ஈஸியாக நம்ம கவர் பண்ண முடியும். எப்படின்னா, மாதவிடா வந்த ஃபர்ஸ்ட் டே வந்து டே 1 சொல்லுவோம். டே 1லேருந்து டே 5 வரைக்கும் யூஸ்வலாக பீரியட்ஸ் வரும். அந்த பீரியட்ஸ் வந்த நாள்லேருந்து 2 டேஸ் விட்டுடணும். கம்ப்ளீட்டாக ப்ளீடிங் ஸ்டாப் ஆன உடனே 2 டேஸ் விட்டதுக்கப்புறம் ஒரு 7வது நாள் இல்லை 8வது நாள்லேருந்து ஆல்டர்னேட் டேஸ் அடுத்த 10 நாளைக்கு உடல் இரவு நம்ம இருக்க சொல்லுவோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எக் ரிலீஸ் ஆகிறதும் இல்லை ஃபாலிக்கல் வரதும் முட்டை ரிலீஸ் ஆகிறதும் அந்த டைமில் தான் நடக்கும். ஸோ அந்த டே 13, 14, 15 அதாவது மிட் சைக்கிள், அவங்களோட பீரியட்ஸ் ஆன மிட் சைக்கிள் ஆல்டர்னேட் டேஸ் உடல் உறவு இருக்கும் போது சான்சஸ் ஆஃப் கன்செப்ஷன் அதாவது ப்ரெக்னன்சி ஆகிற வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதுவே வந்து மாதம் மாதம் கரெக்டாக பீரியட்ஸ் வராது, எனக்கு 40 நாள் ஒரு வாட்டியோ இல்லை 45 நாள் ஒரு வாட்டியோ இல்லை எனக்கு பீரியட்ஸ் வர கணக்கே எங்களால் என்னால் வச்சுக்க முடியல டாக்டர் சொல்கிறவங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு நம்ம ஒரு ஸ்கேனில் பண்ணுவோம். அதாவது நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ஸ்கேனில் வந்து கருமுட்டை வளர்ச்சியை பார்த்து சொல்கிற ஸ்கேன் ஃபாலிகுலர் ஸ்டடி. ஸோ அது தாராளமாக சென்டர்ஸில் பண்ணுறோம். அண்ட் அந்த ஸ்கேன் வச்சு ஓகே கருமுட்டை இப்போ வளர்றது இப்போ ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ ஏன்னா எக்கு வந்து நம்ம ஸ்கேனில் பார்க்க முடியாது, எக்கோட கவரிங் அதாவது கருமுட்டையை மட்டும்தான் நம்மளால் ஸ்கேனில் பார்க்க முடியும். அது வளர்ச்சி நடக்கும் போது நம்ம அதை பார்த்து சொல்லலாம், ஸோ இந்த டைம் இவ்வளோ வளர்ச்சி நடந்திருக்கு ஸோ இப்போ தான் உங்களுக்கு ரப்சர் ஆக போகிறதுன்னு பார்த்து சொல்கிற நிறைய விஷயங்கள் ஸ்கேனில் பண்ணுறோம். ஸோ நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் நிறையா நம்மளோட பாடி வெயிட்டை ஹெல்த்தியாக வச்சுக்கணும், நம்ம ஹைட் அண்ட் வெயிட்டுக்கான ரேஷியோ கரெக்டாக இருக்கணும், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துட்டாலே நம்ம நார்மலாக நம்ம ஹெல்த்தியான உணவுகள் ப்ராசஸ்ட் ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் 6 to 8 hours ஆஃப் ஸ்லீப், ட்ரிங்கிங் லாட் ஆஃப் வாட்டர், நிறையா தண்ணி, ஒரு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் அடே, குட் ஸ்லீப், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 40 to 45 minutes of physical activity இருந்தாலே நேச்சுரலாக கன்செப்ஷன் தாராளமாக நடக்கும்.